அடுத்ததாக இன்றைய நிகழ்விலே தமிழருடைய வாழ்வியலில் நாதஸ்வரம் என்னும் பொருள்பட திரு தனபாலசிங்கம் அவர்கள் சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். தவில் மேதை தட்சணாமூர்த்தி அவர்களின் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதல் கண் எனது வணக்கத்தை செலுத்திக் கொள்கின்றேன். அவருடைய மகன் அவருடைய முகம் உதயசங்கரில் அப்பி கிடக்கின்றது. அவரை காண்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கு வந்திருக்கின்ற கலைஞர்களையும் அவர்களுக்கும் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். கூத்தன் தமருகம் கொட்டிய கணமே ஆர்த்து வந்திடுவர் ஆட்டம் காண்போர் மூர்த்தி அபிநயம் பிடித்திட அகழ்வார் அவனும் ஏகனாய் வார்த்தையின்றி வதியும் இன்பத்திலே. இது சிவதாண்டவத்தின் பின்னால் உள்ள தத்துவம். தட்சணாமூர்த்திக்கு இன்னொரு பெயர் நடராசன் அல்லது ஆடல் அரசன். அந்த ஆடல் தத்துவத்தை விளக்க வந்த கலாயோகி ஆனந்தகுமார சுவாமி கூத்தன் தமருகம் கொட்டிய கணமே ஆர்த்து வந்திடுவர் ஆட்டம் காண்போர் மூர்த்தி அபிநயம் பிடித்திட அகழ்வார் அவனும் வார்த்தையின்றி வதியும் இன்பத்திலே என்று கூறுவார். இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமே தவிரில் ஆரம்பமாகின்றது, தமிழகத்தில் ஆரம்பமாகின்றது. அந்த தமிழகத்தை தூக்கி வாசித்த மகா மேதைகளில் தட்சணாமூர்த்திக்கு தனியிடம் இருக்கின்றது என்பதை எல்லோரும் அறிவார்கள். நான் இலங்கையில் வாழ்ந்த காலம் 26-27 வருடங்கள். அவர் இறந்த பொழுது நான் இங்கிலாந்து சென்று விட்டேன். 40 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த இழிவிலே இழிவில் கந்தசுவாமி கோயில், அதன் கோபுரம், அந்த கோபுர உச்சியிலே ஆடிய மயில்கள், அந்த பின்பீதியில் உள்ள பாடடைந்த அந்த தீர்த்த கேணி, அதன் அருகே உள்ள செண்பக மரங்கள், பின்னால் உள்ள சைவப் பிரகாச வித்யாசாலை, அந்த வீதியோரத்தில் உள்ள பிராமணர்களின் வீடுகள், இவையெல்லாம் மனக்காட்சியில் வர ஆழக்கடலிலிருந்து அலக்கடலிலிருந்து மலையின் உச்சியிலிருந்து வந்து கீதமங்களாக அந்த தட்சணாமூர்த்தியின் வாசிப்புகளை தவில்களை கேட்ட ஞாபகங்கள் மங்களாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் அவரை பற்றி என் தகப்பனாரும் இந்த சுருட்டு தொழில் ஈடுபட்ட அவர் நண்பர்களும் தினமும் பேசிக்கொண்டிருந்ததை அந்த சுருட்டு தொழிலுக்கு நாங்கள் படிக்கும் பொழுது சென்று உதவி செய்ய வேண்டும். அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் தட்சணாமூர்த்தியை சுற்றிய இடம்பெற்ற அந்த ஞாபகங்களும் என் மனத்திலே ஓடுகின்றது. சென்ற நூற்றாண்டின் 70களில் அங்கே சரஸ்வதி கோல் மண்டபத்தில் கவியரங்குகள் நடைபெறும். கவி ஜாம்பவான்களான முருகையன், சில்லையூர் செல்வராசா போன்றவர்கள் எல்லாம் அந்த கவியரங்குகளில் கவிதை பாடுவார்கள். சில்லையூர் செல்வராசா தனது கவிதையை அறிமுகம் செய்யும் பொழுது தாளவித்துவான் தட்சணாமூர்த்தி தவிரில் பொறுத்திடும் தாள வரிசையை கவிதையில் வடிக்க முற்படுகின்றேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகளும் என் மனத்திரையிலே நிழலாடுவதை இங்கு காணுகின்றேன். 72 பிற்பாடு தஞ்சாவூருக்கு முதன் முதலில் சென்றிருந்த பொழுதும் அங்கே ஒட்டப்பட்ட அந்த விளம்பரங்கள் நோட்டீஸ் வழிய உரித்தபடி இருந்த பொழுதிலும் தனித்தவில் வித்துவான் தட்சணாமூர்த்தி என்ற பெயர்கள் பலகைகளையும் கண்ட காட்சிகளும் என் மனத்திரையிலே ஓடுகின்ற பொழுது அவருடைய நினைவுகளை இங்கே நினைவு கூறுகின்றேன். தவிலை பற்றியோ அந்த இசை நுட்பங்களை பற்றியோ எனக்கு தெரியாது. ஆனால் மந்த மாதத்தில் மலையில் வானின் உச்சி மீது சிந்தையுக்கு செல்லும் அங்கு உன் செம்மை தோன்றுவதையா என்று பாரதி பாடினானே, இந்த தவிலை கேட்கும் பொழுது நாதஸ்வரத்தை கேட்கும் பொழுது இசையானம் இல்லாத இவர்களுமே கண்ண மூடி என்னொரு உலகத்துக்கு சென்று பண்பாட்டின் அடித்தளங்களை தொட்டு நிற்பதை நாங்கள் காணுகின்றோம். தமிழர் பண்பாடு 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதன் வெளித்தோற்றங்களாக கட்டிடங்களும் கலைகளும் இசையும் தமிழும் நாதஸ்வரமும் இவையெல்லாம் இருந்தாலும்
இந்த வெளித்தோற்றத்துக்கு ஒரு உள்ளகங்க வேண்டும். தமிழர் பண்பாட்டின் ஆரம்பத்திலே இதனைத்தான் அகம் என்றும் புறம் என்றும் வைத்தார்கள். பண்பட்ட அகத்திலிருந்துதான் புறக்காட்சிகள் தோன்றுகின்றது. தவிலும் அகத்தில் கேட்ட காட்சிதான் புறத்திலே. சிவதாண்டவத்தை உள்ளே கேட்க வேண்டும் என்பதுதான் அந்த சிவதாண்டவத்தின் தத்துவம். ஆடிய ஆட்டமும் பாடிய பாட்டும் பலவான நட்டமும் கூடிய கோலம் குருபரன் கொண்டாட தேடி உள்ளே காண வேண்டும் என்பதுதான் சிவதாண்டவத்தின் தத்துவம். தேடி உள்ளே கண்டு பாசத்தலங்களை அறுத்துவிட வேண்டும். அதற்கு சிவனது கூத்து அந்த தவில் நாதஸ்வரம் உள்ளங்கே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். உள்ளங்கே கேட்பதைத்தான் வெளிப்படந்த மாமேதான் தட்சணாமூர்த்தி. மேதர்கள் அடிக்கடி வருவதில்லை, அவர்கள் வருவார்கள் வெல்வார்கள் போய்விடுவார்கள். பாரதி பாரதியில் ஒரு அதிசயம் பாரதி என்று சொன்னார் சுத்தானந்த பாரதியார். அங்கே அக்டோபர் சென்ற வருடம் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி மெட்ராஸில் இருந்து வரும் புகழ்பெற்ற ஹிந்து பத்திரிகையில் ஒரு பெரிய கட்டுரை வந்திருந்தது. அந்த கட்டுரையாளர் யாழ்ப்பாணம் சென்று உதயசங்கர் அவர்கள் எல்லாரையும் சந்தித்ததாக அந்த கட்டுரையிலே கூறியிருக்கின்றார். அதிலே அவர் கூறும் பொழுதுதான் இந்த சுந்தரம் அதை கூறுகின்றார். இந்த பாலக்காடு மணியை மிருதங்கத்தின் மாமேலே அந்த உச்சங்களை கண்டவர் அவர் அந்த கிருஷ்ணகான சபையில் நடந்த அந்த தட்சணாமூர்த்தியின் கச்சேரிக்கு போயிருந்தாராம். போயிருந்த பொழுதுதான் அதை பார்த்து விட்டு வந்து சொன்னாராம், தட்சணாமூர்த்தி இஸ் தி 8th wonder, தட்சணாமூர்த்தி 8வது அதிசயம் என்று சொன்னாராம். எங்கள் எல்லோருக்கும் தெரியும் 7 அதிசயங்கள், தாஜ்மஹாலும் சீன பெருஞ்சுவரும் தொங்கு தோட்டங்களோடும் தட்சணாமூர்த்தியும் இருக்கின்றார் என்று அவர் கூறியதையும் இந்த இடத்திலே மனங்கொள்ளுகின்ற தமிழர்கள் உலகிற்கு அளித்த அதிசயங்கள் 7 என்று செக் நாட்டு பேராசிரியர் தமிழ் சுவலவர் கூறுவர். அவர் கூறுகின்ற 7 அதிசயங்களில் பக்தி மார்க்கம், சிவதாண்டவம், தஞ்சை போன்ற பெரும் கோயில்கள் அடங்கும். இந்த மூன்றையும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு கோயில் தத்துவம் பிறக்கின்றது. அந்த கோயில் தத்துவத்துக்குள் கோயில் மேளம் பெறுகின்றது. இந்த கோயில் தத்துவத்தை பற்றி சோழ சாம்ராஜ்யத்தின் புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியரான பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரி கூறும் பொழுது இந்த கோவில்கள் நில உரிமைக்காரனாகவும் முதலாளியாகவும் பொருள்களை நுகர்வோனாகவும் சேவைகளை பெறுபவனாகவும் மாத்திரமல்லாமல் வங்கியாகவும் வைத்தியசாலைகளாகவும் நாடக மன்றங்களாகவும் திகழ்ந்து சுருங்கக்கூரின் அக்காலத்து நாகரிக வாழ்க்கையிலும் கரைகளிலும் சிறந்தன எல்லாம் தன்னையே சுற்றி இயங்க பெற்றது மட்டுமன்றி அவற்றையெல்லாம் தர்ம உணர்விலிருந்து உதித்த மனிதாபிமானத்தால் செம்மைப்படுத்தியதில் மத்திய கால இந்து கோயில்களுக்கு நிகரான கோயில்கள் உலகில் எங்கவில்லை என்று அவர் கூறும் பொழுது அந்த கோயில் தத்துவத்தில் கோவில் மேடம் இந்த தவில் நாதஸ்வரம் அதன் இதயத்தில் இருப்பதை காணுகின்றோம். இந்த ஓசை எந்த சிறிய சிந்தனைகளிலும் சிறியன சிந்திக்காது பெரிது சிந்திக்கின்ற பண்புகளிலே எம்மை இட்டு செல்லுகின்ற ஒரு பண்பாட்டின் களஞ்சியமாகத்தான் தமிழர்கள் படைத்த எல்லா கலைகளும் இலக்கியம் முதல் நாட்டியம் முதல் நாடகம் வரை எல்லாமே அமைந்திருப்பதை காணுகின்றோம். அந்த வகையிலே தான் இந்த தவிலும் நாதஸ்வரமும் தமிழர் பண்பாட்டில் ஒரு உன்னதமான இடத்தை வகிக்கின்றது. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வருகின்ற ஒரு வாத்தியத்தின் குரல் தான் இந்த தவிழ் நாதஸ்வரமும். அதன் வெளிப்பாடுகள் அதை பாவிக்கின்ற கருவிகள் மாற்றமடைந்திருக்கின்றதை ஒழிய அதில் கேட்கின்ற குரல் ஆழக்கடலிலிருந்து எத்தனையோ 1000 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கின்ற குரல் தான். ஆரம்பத்தில் பாணரும் கூத்தரும் பொருணரும் புரளியரும் கொண்டு சென்ற இந்த கலைகளை தனிநாயக அடிகளார் இவர்கள் தமிழ் மக்களின் ஆரம்பத்தில் கல்வியாளர்களாக திகழ்ந்தவர்களும் இந்த கலைஞர்கள் தான். கலைஞர்களை மதிக்கின்ற சமுதாயம் ஒருபோதும் அழிய மாட்டாது. எந்த துன்பங்கள் எந்த பிரச்சனைகள் எவை வந்தாலும் கலைஞர்களை மதித்து போற்ற வேண்டும். கலைஞர்களை மதிக்காத ஒரு சமுதாயம் தமிழர் வரலாற்றில் உண்டு. அதனை இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். களப்பிரர் என்ற
அவர்கள் ஆண்ட காலம், சமண பௌத்த சமயங்கள், குறிப்பாக சமண சமயங்கள் இந்த கலகளை எல்லாம் புறக்கணித்த காலம், தமிழர்களின் இருண்ட காலம். இந்த இருண்ட காலத்தை நொறுக்கி தள்ளியவர்கள் தான் சைவ நாயன்மார்களும் வைணவ ஆழ்வார்களும். இவர்கள் எடுத்த இந்த மார்க்கம்தான் பக்தி மார்க்கம். இந்த பக்தி மார்க்கத்தின் வெளிப்பாடுகள் தான் ஒதுவாலும் இசையும் தவிலும் மேளமும். இவையெல்லாம் தஞ்சாவூரை சுற்றியும் வளர்ந்தன. இந்த தஞ்சாவூரிலே பரதநாட்டியத்து உருவம் கொடுத்த தஞ்சை நால்வர் சின்னையா பொன்னையா சிவானந்தன் வடிவேல் இந்த நால்வர்கள் செய்த அற்புதங்களை தனித்தமிழ் வித்துவானாக ஒரு தட்சணாமூர்த்தி செய்து தமிழருக்கும் ஈழத்தமிழருக்கும் பெரும் புகழை தந்த அந்த செம்மலை நினைவு கூர்ந்து இன்று அவரை வாழ்த்தி அந்த நினைவுகள் நாங்கள் தொடர்ந்தும் எங்கள் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.